டிவிஎஸ் என்டார்க் 125. ஆல்ரெடி என்டார்க்கில் 4 வேரியன்ட் இருக்கும்போது எதுக்காக இந்த எக்ஸ்டி எடிஷனை டிவிஎஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க? அப்படி என்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்த எக்ஸ்டி எடிஷனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க? இதோட ப்ரைஸ் எவ்வளோ? அண்ட் முக்கியமாக இந்த ஸ்கூட்டர் லேடிஸ்க்கு செட் ஆகுமா ஆகாதா என்ன எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கியர் அப் வித் மோட்டார் ஸ்பார்க்கர். இந்த எக்ஸ்டி எடிஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோவில் அப்பப்போ ஸ்பைடர்மேன் வந்துட்டு போவார். ஸோ அதை கண்டுக்காதீங்க. இப்போது வாங்க ரிவ்யூக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நியூ அப்டேட்ஸ்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூ கலர் ஸ்கீம் தான். டார்க் ப்ளூ வித் நியான் க்ரீன் கலரில் என்டார்க் பார்க்கும் போதே ஃப்ரெஷ் அண்ட் சூப்பர்பாகவே இருக்குது. ஸ்கூட்டரை ஹைலைட் பண்ணுறதும் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதும் இந்த நியான் க்ரீன் கலர் தான். ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர்னால ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் எல்லாம் செம ஸ்டன்னிங்காகவே பண்ணியிருக்காங்க. என்டார்க் பேஜிங் பார்க்குறக்கே சூப்பர் அண்ட் ப்ரீமியமாகவும் இருக்குது. செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நியூ அலாய்வில் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்குவாட் எடிஷனில் வர அலாய்வில் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பாகவே இருக்கும். என்னோட ஃபேவரட் டிசைன் பேட்டர்ன் கூட சொல்லுவேன். பட் இந்த நியூ எக்ஸ்டி எடிஷனுக்காக இந்த நியூ பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீல்ஸும் பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது. தேர்ட் அப்டேட் தான் எக்ஸ்டி எடிஷனோட முக்கியமான அப்டேட்னே சொல்லலாம். ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோலுக்கு பதிலாக நியூ அப்டேட்டட் டியூயல் டிஸ்பிளே கன்சோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் நியூ நெகட்டிவ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபியூயல் காஜ், லேப் டைமர்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் தான் நியூ டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 125 சிசி ஸ்கூட்டரில் கலர் டிஸ்பிளேயோடு வர ஸ்கூட்டர்னால் ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர்னால் அது டிவிஎஸ் என்டார்க் தான். ஃபோர்த் அப்டேட் ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர்ஸ் தான். டிவிஎஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணது. இப்போது இந்த ஸ்மார்ட் கனெக்ட் ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூட்டரை மொபைல் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்கூட்டர் உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. புதுசாக ரெண்டு ஃபியூச்சர்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஸ்மார்ட் டாக் அண்ட் ஸ்மார்ட் ட்ராக். ஸ்மார்ட் டாக் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர் கூட நம்ம பேசலாம், அதாவது வாய்ஸ் அசிஸ்ட் மூலமாக ஸ்கூட்டரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னா ஸ்கூட்டரோட செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் தான் வாய்ஸ் அசிஸ்ட் பட்டனும் கூட. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வாய்ஸ் கமெண்ட் பண்ணும்போது மோட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், நேவிகேஷனும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூட்டரும் நம்ம கூட பேசும். எப்படின்னா லோ ஃபியூயல் வார்னிங் பண்ணும், ஃபியூயல் வேஸ்டானால் வார்ன் பண்ணும், ரெயின் வார்னிங், நம்ம மொபைல் சார்ஜ் கம்மியாக இருந்தாலும் கூட ஆடியோவாகவும் இன்டிமேட் பண்ணும், அதே சமயம் டிஸ்பிளேலையும் நோட்டிஃபை பண்ணும். இதில் கிரேசி திங் என்னென்னா இந்த டிஸ்பிளேயில் லைவ் கிரிக்கெட் ஸ்கோர் கூட பார்க்க முடியும். அண்ட் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஆப் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்மார்ட் ட்ராக்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர கால்ஸ், மெசேஜஸ் அண்ட் சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன் கூட உங்களுக்கு டிஸ்பிளேயில் நோட்டிஃபை பண்ணும். கிட்டத்தட்ட காரில் இருக்கிற டெக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஸ்கூட்டர்லேயே பேக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க டிவிஎஸ். வெல்டன் டிவிஎஸ். பட் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுவோமா தான் தெரியல. ஃபிஃப்த் அப்டேட் ரைடிங் மோட்ஸ் தான். ஆல்ரெடி எக்ஸ்பி எடிஷன்லேயே ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஸ்ட்ரீட் மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட். பட் அந்த கன்சோலில் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஜஸ்ட் வேர்ட்ஸில் மட்டும் தான் நோட்டிஃபை பண்ணும். கன்சோலும் நார்மல் கன்சோல் தான். பட் இப்போது இந்த எக்ஸ்டி எடிஷனில் யூஸ் பண்ணியிருக்க நியூ டிஎஃப்டி கன்சோலில் ஸ்ட்ரீட் மோடில் ஈக்கோ மோடை மீன் பண்ணுற விதமாக க்ரீன் கலர் சர்க்கிள் டிஸ்பிளே ஆகுது. அதுவே ரேஸ் மோடுனா ரேசிங்கை மீன் பண்ணுற விதமாக ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்கிற ஆர்பிஎம் மீட்ரு மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ். ஸோ இந்த நியூ அப்டேட்ஸாக என்டார்க் எக்ஸ்டி எடிஷனில் டிவிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. அதே சம ஸ்டைலிஷான ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் டிசைனை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. டி ஷேப்டு எல்இடி டிஆர்எல் கூடவே எல்இடி ஹெட்லாம்பு கம்பைன் ஆகும்போது சூப்பரான லைட் த்ரோ ஆஃபர் பண்ணுது. ஸ்விட்ச் கேர்ஸோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபுட் ஸ்பேஸாக கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. நம்ம கால்களை வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் இருக்குது. பட் ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் வச்சு கொண்டு போகலான்னு பார்த்தா தான் முடியாது. பட் சப்போர்ட்டுக்கு ரெண்டு ஹூக் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் 770mm இருக்கிறனால ஷார்ட்டாக இருக்கவங்களும் ஈஸியாகவே மேனேஜ் பண்ணலாம். அண்ட் சீட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவும் அண்ட் குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கிராப் ரயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா வெளியவே கொடுத்துருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5.8 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு இக்னிஷனில் கொடுக்கல, சைடில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணால் ஃபியூல் டேங்க் ஓப்பன் ஆகும், அதுவே ரைட் சைட் டேர்ன் பண்ணால் சீட் ஓப்பன் ஆகும். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. கண்டிப்பாக உள்ளே ஒரு ஹெல்மெட் வைக்கலாம், அந்தளவுக்கு உள்ளே ஸ்பேஸ் இருக்குது. சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, பட் பூட் லைட் மட்டும் மிஸ்ஸிங். அண்ட் அதே டி ஷேப்டு எல்இடி டெயிலம் ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான், பட் ஹசார்ட் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. மேட் ப்ளூ ப்ளஸ் கிளாஸி நியான் க்ரீன் கலர் காம்போ பார்க்குறக்கு செம அட்ராக்டிவாகவே இருக்குது. அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டி வேறு லெவல் தான் சொல்லணும்.
நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூட்டரை பார்க்கும்போது உங்களுக்கே நல்லாவே தெரியும். டிவிஎஸோட அட்டென்ஷன் டு டீட்டெயிலிங் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டரை மீன் பண்ணுறக்காக நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூட்டரோட இன்ஜினில் இருக்கிற ஏர் ப்ளோயர் ஃபேனில் கூட ஸ்கூட்டரோட கலரே யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்பவே ஸ்போர்ட்டியாகவே இருக்குது. ஸ்போர்ட்டினஸ்க்காக சீட் சைடில் ஸ்கூட்டர் பாட்டம் அண்ட் ரியர் செக்ஷன் எல்லாம் கார்பன் ஃபைபர் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சீட்டில் கூட டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க. இந்த எக்ஸ்டி எடிஷனில் மட்டும் ரைடர் சீட் மட்டும் கொஞ்சம் கேர்வ்டாக இருக்குது. அண்ட் சீட்டோட ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கூடவே Ntorq டேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன விஷயந்தான், பட் அதையெல்லாம் மைன்யூட்டாக கவனித்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க பாருங்களேன், அதான் டிவிஎஸ். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்க் சைஸ் பார்த்திங்கன்னா 220mm. டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 100x80 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் கேஸ் ஃபில்டு சிங்கிள் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரம் சைஸ் பார்த்திங்கன்னா 130mm. டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 110x80 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 12-inch வீல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஸ்பெக் பார்த்திங்கன்னா 124.8cc சிங்கிள் சிலிண்டர் ரேஸ் டியூன் எஃப்ஐ சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பவர்டு பை 9.2 PS அண்ட் 10.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் மைலேஜ்னு பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் ஆஃபர் பண்ணுன்னு தான் சொல்லணும். 45 to 50 kmph வரையும் கிடைக்குது. ஸ்கூட்டரோட வெயிட் 110kg இருக்கிறனால லேடிஸ்க்கும் ஸ்கூட்டரோட வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். Ntorq இப்போது 5 variants அவைலபிளாக இருக்குது. நார்மல் வேரியண்ட், ரேஸ் எடிஷன், ஸ்குவாட் எடிஷன், எக்ஸ்பி எடிஷன், இப்போது எக்ஸ்டி எடிஷன். எக்ஸ்டி எடிஷன் தான் இப்போதைக்கு டாப் வேரியன்ட். ஸோ ப்ரைஸிங்னு பார்த்திங்கன்னா 1 lakh ஆரம்பித்து 1.3 lakhs வரைக்கும் இருக்குது. டிவிஎஸ் Ntorq 125 யாருக்கான ஸ்கூட்டர், எதுக்காக இந்த ஸ்கூட்டர் வாங்கணும்னு கேட்டால், டிவிஎஸ் டார்கெட் பண்ணுறதே பசங்களை தான். அது காரணம் பசங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக இந்த ஸ்கூட்டர் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூட்டராக இருந்தாலும் இதோட டிசைன், பர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ் என எல்லாமே பசங்களை அட்ராக்ட் பண்ணுற விதமாக தான் Ntorq ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக பசங்க மட்டும்தான் Ntorq யூஸ் பண்ணணும்னு கிடையாது, பொண்ணுங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கேர்ள்ஸ், நீங்கள் ஆல்ரெடி 110cc ஸ்கூட்டர் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த Ntorq 125 யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் Ntorq தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர்னால் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரை ரைட் பண்ணும் போது Ntorq-ஓட ஆக்சலரேஷன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 or 2 weeks அது உங்களுக்கு பழகிடும். அப்புறம் இந்த ஸ்கூட்டரை ஈஸியாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ Ntorq கண்டிப்பாக லேடிஸ்க்கும் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு, எதுக்காக Ntorq வாங்கலாம், பர்டிகுலராக பசங்க ஏன் ஒரு பைக் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கூட்டரை வாங்கலாம்னு கேட்டால், ஃபஸ்ட்டு டிசைன் தான். செம்ம ஷார்ப் அண்ட் ஸ்லீக்காக ஸ்கூட்டர் பார்க்குறக்கே செம்ம ஸ்போர்ட்டியாகவே இருக்குது. செகண்டு, டெக் ஃபீச்சர்ஸ் தான். நிறைய பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி டெக் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். டிவிஎஸ் பார்த்திங்கன்னா Ntorq-ல ஆஃபர் பண்ணுற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த ப்ரைஸ் பாயிண்டில் எந்த ஸ்கூட்டர்லேயும் சரி எந்த பைக்லேயுமே இந்த அளவுக்கு டெக் ஃபியூச்சர்ஸ் யாருமே ஆஃபர் பண்ணலை. தேர்டு, பர்ஃபார்மன்ஸாக இந்த 125cc செக்மெண்ட்லேயே கிளாஸ் லீடிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுற ஸ்கூட்டர்னால் அது Ntorq தான். பிக்கப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவ்வளோ கிளாஸ் லீடிங் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் Ntorq-ல இருக்கிறனால ஒரு 125cc பைக்குக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுறதுனால, ஸோ இதுக்காகவே Ntorq-ஐ நீங்கள் வாங்கலாம். யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே சிட்டி கம்யூட் அண்டு காலேஜ் போயிட்டு வர யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கிறவங்களும் தாராளமாகவே இந்த ஸ்கூட்டரை யூஸ் பண்ணலாம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிவிஎஸ் Ntorq 125 எக்ஸ்டி எடிஷன் இஸ் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெக்கி ஸ்கூட்டர் இன் திஸ் செக்மெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது Ntorq 125 எக்ஸ்டி எடிஷன் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.